உலகம் இதற்கு முன் பல போர்களை சந்தித்துள்ளது. அதில் முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போரை மிகப்பெரியதாக அதில் பல உயிர்களை காவு வாங்கியது. மக்கள் இப்போது மூன்றாம் உலகப் போருக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். பல பேர் மூன்றாம் உலகப் போரை கண்டு அஞ்சுகின்றனர். தங்களது உடைமைகளை இழந்துவிடுமோ என்று பயப்படுகின்றனர். 2019 பிறகு ஒரு பெரும் தொற்று பரவியது. அதிலிருந்து மக்கள் மீண்டு வருவதற்குள்ளேயே 24/2/2022 அன்று ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடங்கியது. இதில் பெருவாரியான மக்கள் தங்களது உடைமைகளை இழந்தார். இவர்களில் பலர் பல நாடுகளில் தஞ்சம் புகுந்தனர். 7 அக்டோபர் 2023 அன்று இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியது. இந்த போரினால் பாதிக்கப்பட்ட பல மக்கள் தங்களது வீடுகளையும் உடைமைகளையும் குழந்தைகளையும் இழந்தனர். இதில் பலர் படுகாயமடைந்தனர், பலர் கொல்லப்பட்டனர். பல மருத்துவமனைகள் இடிக்கப்பட்டது, பல கல்லூரிகள் வளாகங்கள் இடிக்கப்பட்டன. இதனால் பல மக்கள் அவதியுற்று வருகின்றனர். இது நார்த் கொரியாவானது சவுத் கொரியாவின் ஒரு தீவின் மீது தாக்குதலை நடத்தியுள்ளது. நார்த் கொரியாவானது சவுத் கொரியா மற்றும் அமெரிக்காவின் கூட்டு பேச்சை இதன் மூலம் எதிர்க்கிறது. ஈரான் 16/2024 அன்று பாகிஸ்தானின் உள்ள ஒரு பகுதியில் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இதற்கு பதிலாக பாகிஸ்தானும் ஈரான் மீது ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இவை அனைத்தும் உலகில் மூன்றாம் உலகப் போர் நடந்துவிடுமோ என்ற பதற்றத்தை இன்னும் தீவிரப்படுத்தி வருகிறது. எங்கே இருக்கிறார் அந்த இம்மார்டல் ரூலர்?